பத்து பேத்துக்கு குஸ்கா வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்துருக்கோம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குஸ்கா வைக்க போகிறோம். ப்ளைன் குஸ்கா குக்கர் சூடானமே இதில் பார்த்தீங்கன்னா 100 ml நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 ml ஆயில், நெய் பார்த்தீங்கன்னா நல்லா உருகிருச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தாலிக்கு இருக்க பட்டை, கிராம்பை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, குடல் பாசி, இது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்ன புரிஞ்சது, இது கூட பார்த்திங்கன்னா 300 ml நீளாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா சுத்த மாதிரி நடந்துடும். தண்ணி எடுத்து வச்சிட்டேன். குக்கர் வேகுமா உள்ள அரிசி? ரொம்ப வெங்காயம் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வாங்கினா போதும். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. கொத்தமல்லி தழை புதினா தழை வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா நல்லா புரிஞ்சதுங்க பார்த்தீங்கன்னா 100 g 120 g வந்து உளுந்து 100 g உளுந்து இது பூண்டு பிறகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போது இது கூட நம்ம மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம். மல்லிக்கும் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன், கரம் மசாலா 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன். அதில் கெட்டு காரமும் இன்னும் கொஞ்சம் காரம் வேலை அதிகமாக சேர்த்துக்கேன். நான் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன். மசால் பொடியில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமே வச்சுக்கிட்டேன். தக்காளி
தக்காளி பாருங்கள் நல்லா சுண்டு பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்திருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் டூ, ஒரு லெமன் பக்கத்தில் கூட ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்துக்கலாம். உருட்டல்ல ஜீரகம் பாய்ச்சிட்டு ஒன்றரை கப்பலில் வச்சு தண்ணி, நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரிசி வாஷ் பண்ணி தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ ஒரு டைம் நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் முடிவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ளைன் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அரிசிலாம் ஒன்று ஒன்று ஊற்றாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி குக்கர்லேயே 10 பேருக்கு தேவையான அளவுக்கு ப்ளைன் குஷ்கா பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.